ஹலோ கைஸ், இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா ரெண்டு விஷயம் பார்க்க போகிறோம். என்ன விஷயம்? ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, தளபதி வந்து ரொம்ப நாள் முன்னாடி ஒரு ட்விட்டரில் ட்வீட் பண்ணிருப்பாரு. அந்த ட்வீட் பார்த்தோன்னா தளபதி மேலே போடவே மாட்டாது ட்வீட்டு அப்படின்னு யோசிச்சிருப்போம். அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, லியோ படத்துலேருந்து ஒரு பிக் வந்தது, காஷ்மீர்லேருந்து ஒரு பிக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஓகே, வீடியோவில் போயிடலாம் டேரெக்டாக பேசாமல். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, எல்லோரும் இந்த சில ட்விட்டரில் தளபதி போட்ட இந்த ட்வீட்டரம் பார்த்துருப்பீங்க. இவர் ஏன் போட்டார், இவர் இது மாதிரி போட மாட்டார் அப்படின்னு. அது என்ன ட்வீட் பார்த்தீங்கன்னா, பத்தாம் படத்தோட ட்ரைலர் இருந்து ரிலீஸ் ஆகிருக்குது, அது மாதிரி தளபதி போட்டிருப்பாரு, இவர் இது மாதிரி போட மாட்டார் அப்படின்னு எல்லோரும் நினைப்பாங்க. ஆனால் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா வந்து இன்னும் அஃபிஷியலாக சொல்லலை எதுவுமே. ஷாருக் கானும் நம்ம தளபதியும் ஏதாச்சும் இப்போ ஃப்யூச்சரில் படம் நடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சில நியூஸ் சேனலில், சில வெப்சைட்ஸில், எல்லாமே ஒரு அஃபிஷியல் வெப்சைட்ஸ்லாம் நிறைய பேர் போட்டுக்கிறாங்க இது மாதிரிலாம் ஷாருக் கானும் தளபதியும் அப்படின்னு வரும். முக்கியமாக சொன்னால் சங்கரா டேரக்டர் அப்படின்னு போட்டுக்கிறாங்க. இது எந்த வரைக்கும் உண்மைன்னு தெரில. ஆனால் இந்த சில நியூஸ் சேனல்லாம் போட்டாங்க இந்த மாதிரிலாம், ஷாருக் கான் வந்து தளபதியும் சங்கர் இயக்கத்தில் நடிக்க போகிறாங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் இவங்க வந்து சினிமா தாண்டி இவங்க ரொம்ப நெருங்கிய நண்பர்கள், ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் இவங்க. மேபி வாய்ப்பு இருக்குது, ஷாருக் கானும் தளபதி நடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ரெண்டு பேரும். அப்படி வந்தால் ஒரு பேன் இந்தியா கூட சொல்ல முடியாது. அதுவும் தாண்டி ரொம்ப ஒரு பெரிய படம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் சங்கர் எடுக்கிறாரு, பெரிய டேரக்டர் வேறு அவர். ஆனால் இந்த நியூஸ் வந்து எதுவுமே அஃபிஷியலாக சொல்ல, தளபதி வந்து இந்த மாதிரி ட்வீட் போட்டோன்னே இப்படி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்கிறேன். நான் என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் தான், இது மாதிரி இப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி நியூஸ் சேனல்லாம் போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி தான் படம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. மேபி இருக்கலாம், சரி ஓகே. அடுத்து ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இந்த போஸ்ட் தான், இந்த போஸ்ட் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. லோகேஷ் கனகராஜ் இந்த ட்விட்டரில் போட்டிருந்தார் இந்த போஸ்ட்டு, எல்லோரும் மோஸ்ட்லி எல்லோரும் பார்த்துருப்பீங்க இந்த போஸ்ட்டை. இந்த போஸ்ட்டு பார்த்திங்கன்னா, காஷ்மீரில் ஒரு டீமாக இருந்து எடுத்துக்கிறாங்க. இது வந்து நிறைய பேர் இருந்து ஒரு வீடியோவாக போட்டாங்க. அதுவும் இல்லாமல் இது மாதிரி தளபதி இப்படி இருக்காரு அப்படி இருக்காரு, கௌதம் பாஸ்வரா இருக்கார் இந்த போஸ்டரில், படமே வேறு லெவல் இருக்கும். ஃபஸ்ட்டு எனக்கு இந்த போஸ்ட்டு பார்த்தோன்னா ஓகே ஷூட்டிங் வந்து கூலாக போகுது அப்படின்னு நினைக்கிறேன் நான். எனக்கு அவ்வளோதான் தோணுச்சு, எனக்கு ஷூட்டிங் வந்து கூலாக போகுது அப்படின்னு நினைச்சேன். ஆனால் சில பேர் என்ன சொன்னால், இந்த போஸ்ட்டை வரதுக்கு முன்னாடி சில சேனல்ஸாக இருக்குது, அப்டேட்டே வராது லியோ படத்தில். ஒரு நான் இதுக்கு முன்னாடியே நான் தளபதி 67 டைட்டில் சொல்லுறதுக்கு முன்னாடியே நிறைய பேரும் பார்த்துக்கிறேன், அது அப்டேட்டே வந்திருக்காது. தளபதி 67 இல்லை லியோ படத்துக்கு அப்டேட்டே வந்திருக்காது. அப்டேட் வரலன்னு ஒரு வீடியோ, அப்டேட் வரல என்ன. ஆனால் இந்த டைட்டில் வந்து தளபதி 67 அப்டேட் அப்படி போட்டுட்டு வீடியோவில் உள்ளே போய் பார்த்தா இந்த வரைக்கும் அப்டேட்டே வரல, வரல, நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது, அது மாதிரி ஏதோ ஒன்று அவர் இருக்காது இவர் இருக்காது அப்படின்னு சொல்லி இது மாதிரி சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் வியூஸ்க்காக இப்படி சொல்லலாம், ஓகே இதெல்லாம் ஓகே. அதுவும் இல்லாமல் ஒன்று இன்னொன்று பார்த்தேன் நான், இந்த மாதிரி கேம்ஸ் டீம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து ஓகே கேம்ஸ் டீம் ஒரு எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு அது வந்து ஒரு கேம்ஸ் டீம் கூட நான் பண்ணிக்கிறேன் கேமில் எனக்கு கேம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, அவங்க வந்து இந்த தமிழ்லேருந்து லியோ அப்படி கேமுக்கும் லியோவுக்கும் என்னடா சம்பளம், கேமுக்கும் படத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படி லியோ அப்படி போட்டு தளபதி இமேஜ் எல்லாம் போட்டு ஒரு தமிழ் போட்டு உள்ளே போனால் கேமை தான் விளையாடுவாங்க, கேமுக்கும் என்ன படத்துக்கும் என்ன சம்மந்தம், எனக்கு ஒன்றுமே புரியல எனக்கு. சரி ஓகே, வியூஸ்க்காக இது ஒரு பண்ணுறாங்க ஒத்துக்கிறேன். ஓகே, யார் சாமிவன் எங்கேருந்து வந்திருக்கான்? இந்த போஸ்ட் பார்த்தோன்னா எனக்கு இன்னொரு விஷயம் தோணுச்சு. லோகேஷ் கனகராஜுக்கு நான் கேட்டுக்கிற ரெக்வஸ்ட்டாக இது, இந்த வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு அப்டேட் விடாமல் இல்லைனா படம் முன்னாடி ஒரு 2 முன்னாடி அப்டேட் விடுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஏன் நீங்கள் கோவப்படுப்பேன், ஏன் சொல்கிறேன் நான், இந்த போஸ்ட் வந்துட்டோன்னே இல்லை ப்ரொமோ வந்துட்டோன்னே எல்லாருமே சொல்ல ஆரம்பித்தாங்க இந்த மாதிரி கதை, இவங்க எப்படி வருவாங்க, இவங்க எப்படி வருவாங்க இந்த கேரக்டரு, அது மாதிரி சில கதைலாம் சொல்லிட்டாங்க. ஏன்னா வந்து எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருந்தால் அந்த படத்தை போய் பார்க்கும்போது நம்ம நினச்ச மாதிரி இல்லையே, படம் இல்லையா அந்த அளவுக்கு இல்லையே அப்படின்னு நினைப்பாங்க. எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்தாலும் ஆனால் படம் நல்லா தான் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்ல நல்லா தான் இருக்கும், லோகேஷ் கனகராஜ் எடுத்தாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் வந்து இவங்க நம்ம வந்து சுற்றி இருக்கோம் சொல்லுவாங்க, படம் இப்படி இருக்குது, இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், இவங்க எப்படி நடிக்கிறாங்க, அவங்க எப்படி நடிக்கிறாங்க, ஒரு மாதிரியே ஒரு மைண்ட் ஆக்கிடுவாங்க. கொஞ்ச நாளைக்கு எதுவும் அப்டேட் விடாமல் இருந்தால் கொஞ்சம் எனக்கு பர்சனல் அப்படிலாம் தோணுச்சு, கொஞ்ச நாளைக்கு எதுவும் அப்டேட் விடாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்படி பேசி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக்கி அதுக்கப்புறம் படம் பார்க்கும்போது ஓ இது மாதிரி இல்லையே, அவன் சொன்ன மாதிரி இல்லையே, இல்லை நம்ம ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி இல்லையே அப்படின்னு தோணிடும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன், சும்மா ஒரு ஃபன்னுக்காக எடுத்துக்கோங்க இதை. இவ்வளோ சொல்கிறியே, நீ தான் தளபதி ரசிக்கிற இல்லையா, தளபதி ஃபேனாக இல்லையா அப்படின்னு கேட்டால், எனக்கு ரொம்ப பிடிக்கும் தளபதியெலாம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக நான் தளபதி பற்றிலாம் வீடியோ பண்ணுறேன் நான்.
சரி ஓகே, இந்த வீடியோ எதுக்காக பண்ணேன்னா, தளபதி இருந்தால் அந்த ட்வீட் போட்டிருப்பார்ல அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லலாம் வீடியோ பண்ணேன். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ்லேருந்து ஒருத்தர் பண்ணியிருந்தாங்க, பீஸ்ட் படமும் துணிவு படமும் காப்பி அப்படின்னு. காப்பியெல்லாம் கிடையாது, நான் அதை பற்றி செப்பரேட்டாக ஒரு தனியாக வீடியோ பண்ணுறேன் நான். வீடியோ முடிச்சுப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.